வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் சார்பில் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சங்கர் நகரில் நடைபெற்றது. சங்க தலைவர் கமால் அப்துல் நாசர் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் நயினார் முகமது வரவேற்றார். எதிர்கால செயல்பாடு அறிக்கையினை இணை பொதுச் செயலாளர் கண்ணன் முன்மொழிந்து பேசினார். சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன், மதிதா இந்து மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சொக்கலிங்கம், சங்கர் நகர் வியாபாரிகள் சங்க தலைவர் லட்சுமணன், பட்டிமன்ற பேச்சாளர் மஹமுதா சையத், சங்க செயல் தலைவர் உஸ்மான் கான், சங்க நிர்வாகி அப்துல் மரைக்காயர் உட்பட பலர் பேசினர். வெளிநாடுவார் தமிழர்களுக்கு கேரளத்தை போன்று அடையாள அட்டை வழங்கி அதன் மூலம் காப்பீடு திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சிவகங்கை மாவட்ட தலைவர் பழனிக்குமார், திருச்சி மாவட்ட தலைவர் மணி, விருதுநகர் மாவட்ட தலைவர் முருகேசன், கடலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ், தஞ்சை மாவட்ட தலைவர் தயாநிதி, தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அகமது ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாக்கியம் மாரியப்பன் நன்றி கூறினார்.